அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த டிஎன்எஸ்சிடி ஆப்பில் நம்ம வகுப்பறையிலான எண்ணும் எழுத்தும் சமேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டிஎன்எஸ்சிடின்ற ஆப்பை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இங்கே அப்டேட்டுன்னு காமிக்கும், அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் லாகின்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணுங்க. அதில் எண்ணும் எழுத்தும் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணும் எழுத்தும்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணும் எழுத்தும்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் சம்மேட்டிவ் இருக்குது இல்லைங்களா, அந்த சம்மேட்டிவ்ன்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ம் ஒன்னா டூ ஒன் கேட்குங்க. நம்ம டேர்ம் ஒன்னது மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்க. அந்த டேர்ம் ஒன்னில் நம்மளுக்கு எந்த வகுப்பறைக்கான சப்மிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிறோங்க. இப்போ கிளாஸ் டூ மேத்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா அந்த கிளாஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுறோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம கிளாஸில் இருக்கிற 24 மாணவர்களுக்கும் அசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணுறோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு நமது வகுப்பறைக்கான சப்மிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுங்க. இதை நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாங்க, பிடிஎஃபாக கூட வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே, நன்றிங்க டீச்சர்ஸ்.